வணக்கம் எல்லோருக்கும். செய்தி கண்டோட்டத்தினூடாக சந்தித்திருக்கிறோம். இன்றைய தினத்திலும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கின்ற செய்தி எதுவென்று சொல்லி பார்த்தால் நாட்டை முடக்கி போட்டிருக்கிற இந்த COVID-19 தொடர்பான செய்திகள் தான் அவையாக காணப்படுகிறன. காரணம், COVID-19 தொற்றுக்குள்ளாக்கும் பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்து கொண்டே செல்கிறது என்று சொல்லி பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் உபதலைவர் SAUT குலத்திலக இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிற நிலையில், எதிர்வரும் டிசம்பர் மாதமாகும் போது நாட்டில் COVID-19 தொற்றுக்குள்ளாகுவோரின் எண்ணிக்கை சடதியாக அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லியும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறவை மிக முக்கிய அவதானத்தை பெற்றிருக்கிறது. ஹால்துமுல்ல கொஸ்லந்து ஆரம்ப பாடசாலை ஒன்றில் அதிபர் ஒருவருக்கு COVID-19 தொற்று உறுதியானதை அடுத்து அந்த பாடசாலையின் கற்றல் செயல்பாடுகள் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லி ஹால்துமுல்ல பிரதேச பொது சுகாதார பரிசோதகர் ஜீவன பிரசன்ன தெரிவித்திருக்கிறார். அதேவேளையில் ஹால்துமுல்ல கொஸ்கம ஆரம்ப பாடசாலை ஒன்றின் கற்றல் செயல்பாடுகள் இன்றைய தினம் இடம்பெறவில்லை என்று சொல்லி எமது செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்ற கருத்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது தற்போது கிடைத்த செய்தியாக காணப்படுகிறது. அந்த பாடசாலையின் மாணவர் ஒருவருக்கு COVID-19 தொற்று உறுதியானதை அடுத்து மாணவர்கள் இன்றைய தினம் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை என்று சொல்லியும் எமது செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இந்த தொற்று தொடர்பான செய்திகள் இவ்வாறு சென்று கொண்டிருக்க, நாட்டில் நேற்றைய தினத்தில் 693 பேருக்கு COVID-19 தொற்று உறுதியாக இருக்கிறது. இதை பார்க்கின்ற போது கடந்த வாரமளவில் 500 என்ற அடிப்படையில் காணப்பட்ட இந்த தொற்றுக்குள்ளாவோரின் எண்ணிக்கையானது இந்த வாரமளவில் 600 அண்மித்து 700 அண்மித்ததாக சென்றிருக்கிறது. காரணம், 693 பேர் என்று சொல்லி காணப்படுகிற நிலையில் இன்னும் 7 அல்லது 8 என்ற எண்ணிக்கை வரும்போது 700 கடந்து செல்லும் இந்த தொற்றாவரின் எண்ணிக்கை. அந்த வகையில் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்பதே எல்லோருடைய கணிப்பாக இருக்கிற நிலையில், நாட்டில் நேற்று முன்தினத்தை பொறுத்தவரைக்கும் 16 பேரின் COVID-19 மரண அவலம் நிகழ்ந்து இருக்கிறது. இதனை அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்றிரவு வெளியிட்ட அறிக்கையினூடாக அறிய கிடைத்திருக்கிறது. இவ்வாறே சென்று கொண்டிருந்தால் மீண்டும் ஒரு முடக்க நிலைக்கு நாடு தள்ளப்படலாம், மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கும் மிகப்பெரும் சிரமங்களுக்கும் உள்ளாக என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிற நிலையில், நாட்டை பொறுத்தவரைக்கும் நிலவுகின்ற சீரட்ட வானிலை எதிர்வரும் நாட்களில் குறைவடைய கூடும் என்று சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்ற செய்தியும் இன்றைய தினத்தில் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் சீரட்ட காலநிலை காரணமாக நாட்டில் இதுவரை மரணித்தோரின் எண்ணிக்கை 25 உயர்வடைந்துள்ளதாகவும் 6 பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக இந்த அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. 17 மாவட்டங்களைச் சேர்ந்த 2,12,060 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், 18 வீடுகள் முழுமையாகவும், 960 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்திருப்பதாகவும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 10,188 குடும்பங்களைச் சேர்ந்த 33,823 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று சொல்லி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்திருக்கின்ற விஷயமும் முக்கியமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சரி, இந்த காலநிலை தொடர்பான செய்திகள் இவ்வாறே சென்று கொண்டிருக்க, பெண்டோரா பத்திரங்கள் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றங்கள் குறித்து கையூட்டல் மற்றும் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கு அறிவித்துள்ளது என்று சொல்லி ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. குறித்த பத்திரத்தில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள இலங்கையர்கள் தொடர்பிலும் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலும் உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்டு ஒரு மாதத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதியினால் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த அறிவுறுத்தலின் பிரகாரம் ஜனாதிபதியின் சட்டத்துறை பணிப்பாளர் நாயகம் ஹரி குப்த ரோஹணதீர கடந்த மாதம் 6 தேதி இது தொடர்பில் கையூட்டல் மற்றும் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவிற்கு அறியப்படுத்தியிருந்த நிலையில், கையூட்டல் மற்றும் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் WKD விஜயரத்னவினால் அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. திருக்குமார் நடேசனின் வங்கிக் கணக்குகளின் தகவல்கள் அடங்கிய அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த அறிக்கைகள் தற்போது கிடைக்கப்பட்டு வருவதாகவும் குறித்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். விசாரணைகள் நிறைவுறுத்தப்படாதுள்ளதால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் இறுதி அறிக்கையை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் கையூட்டல் மற்றும் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்திருக்கின்ற கருத்தும் இங்கே மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த விடயத்தையும் கொண்டு வந்து தந்திருந்தோம் இந்த காணொலி செய்தி கண்ணோட்டத்தில். அதேவேளை நாட்டில் நிலவுகின்ற சீவிந்து தட்டுப்பாட்டை எதிர்வரும் டிசம்பர் மாத நடுப்பகுதிக்குள் நிவர்த்தி செய்ய முடியும் என்று சொல்லி சீவிந்து இறக்குமதியாளர்கள் கூறியிருக்கிறார்கள். எதிர்வரும் வாரங்களில் சீவிந்து அடங்கிய கப்பல்கள் நாட்டை வந்தடையவிருக்கின்றன. அதன் பின்னர் சீமெந்து தட்டுப்பாடு காரணமாக கட்டட நிர்மாணத்துறையினர் எதிர்கொண்டு வருகின்ற இந்த அசௌகரியங்களை தீர்த்துக் கொள்ள முடியும் என்று சொல்லியும் சீமெந்து இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறனர். இதேவேளையில் நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் வகிக்காத 30 கட்சிகள் மற்றும் அரசியல் குழுக்கள் பொதுவான கூட்டமைப்பாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கீழ் செயல்படுவதற்கு இணக்கம் வெளியிட்டுள்ளனர் என்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கு மைய குறித்த கட்சிகள் மற்றும் அரசியல் குழுக்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடன் இன்று முற்பகல் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாகவும்,
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் இந்த சந்திப்பு இடம்பெறவிருப்பதாகவும் செய்திகள் கூறியிருக்கின்றன. இவைதான் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய இடத்தை பிடித்த செய்திகளாக காணப்படுகின்றன. அவற்றை கொண்டு வந்து தந்திருந்தோம் இந்த காணொலி செய்தி கண்ணோட்டத்தில். மீண்டும் நாங்கள் நாளைய தினம் செய்தி கண்ணோட்டத்தினூடாக சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி, வணக்கம்.